இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சென்னை கொரட்டூரில் மனைவி வேலைக்கு சென்றதால் அவர் மீது சந்தேகப்பட்டு கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த கணவனை கொரட்டூர் போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை கொரட்டூர் சிவலிங்கபுரம் பகுதியை சேர்ந்தவர் 42 வயதான சுரேஷ். இவருடைய மனைவி சியாமாலா தேவி. இந்த பெண்ணுக்கு வயது 36. இவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். சுரேஷ் மளிகை கடை நடத்தி வந்த நிலைமையில் பண பற்றாக்குறை காரணமாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக மளிகை கடையை மூடியுள்ளார். இதனால் குடும்ப செலவுக்காக அவருடைய மனைவி சியாமாலா தேவி வீட்டின் அருகே இருக்கக்கூடிய இ சேவை மையத்தில் கடந்த 10 நாட்களாக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலைமையில்தான் சியாமாலா தேவியின் நடத்தியில் சந்தேகம் ஏற்பட்டு அவருடன் சுரேஷ் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இப்படிதான் கடந்த பிப்ரவரி 8 காலையில் வழக்கம்போல கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் அது கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சுரேஷ் சியாமாலா தேவியின் கழுத்தில் காய்கறி வெட்ட பயன்படுத்தக்கூடிய கத்தியால் குத்தி கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். பின்னர் கத்தியை அங்கேயே வைத்துவிட்டு வீட்டின் கதவை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு தப்பி சென்று விட்டார். இதனையடுத்து வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சியாமாலாவின் மகன்கள் எழுந்து படுக்கை அறைக்கு சென்று பார்த்துள்ளனர். அங்கு இரத்த வெள்ளத்தில் இருந்த தாய் சியாமாலாவின் உடலை கண்டு பதறிப்போன மகன்கள் வீட்டின் கதவை திறக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். கதவு வெளிப்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததால் தட்டி கூச்சலிட்டனர். இதனால் அக்கம்பக்கத்தினர் வந்து கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்த நிலைமையில் சியாமாலா இறந்து போன நிலைமையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதனையடுத்து இதுகுறித்து கொரட்டூர் போலீசாருக்கும் தகவல் அளித்தனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு வந்த கொரட்டூர் போலீசார் சியாமாலா தேவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதுகுறித்து வழக்குப்பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து சுரேஷை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலைமையில்தான் சியாமாலா தேவியின் உறவினர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கொரட்டூர் கெனால் ரோடு மதுபானக்கூடம் பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்கரை பகுதியில் பதுங்கியிருந்த சுரேஷை கொரட்டூர் போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். முதல்கட்ட விசாரணையில் மனைவியின் நடத்தியில் சந்தேகப்பட்டு கத்தியால் குத்தி கொலை செய்தது தெரிய வந்திருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.